Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து ரொம்ப நாளா ரெசிபி வீடியோஸ் எதுமே அப்லோட் பண்றது இல்லன்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் ரசம் தான் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் வந்து 300 கிராம்ஸ் போல போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். சோ அதை வேக வச்சுட்டு அதுல இருந்து நம்ம சுக்கா பண்ண போறோம். அதுல இருக்கிற வாட்டர் வச்சு மட்டன் ரசம் பண்ண போறோம். சோ ரொம்பவே ஈஸி தான். அதனால குயிக்கா நம்ம வந்து ரெண்டு டிஷ் பண்ணிடலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். நம்ம ரசமும் பண்ண போறதுனால நிறைய தண்ணி ஆட் பண்றோம். இல்லனா வந்து இதுல பாதி ஆட் பண்ணா போதும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா வந்து வேக விட்டுடலாம். இப்போ சைட்லேயே நம்ம வந்து சுக்கா மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் முழு கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் கருகிடாமல் பார்த்து பண்ணணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கருகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 செகண்ட்ஸ் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வைக்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும், முட்டை விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ இது இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்தால் மட்டும் போதும், ஃபுல்லாக குக் ஆகிடும். இதுக்கு இடையில நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, இதை தனியாக எடுத்துடலாம். நம்ம இதுக்கு பதிலாக போன் இருக்கிற மட்டன் இல்லை லேம்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் அது யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி வேக வச்சா நல்லா குக் ஆகும். இப்போ வந்து சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பாதி மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா வந்து ஒரு 1 மினிட் வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வதக்கலாம். இப்போது நம்மளோட மட்டன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அதனால கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் நான் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம எடுத்து வச்ச மட்டன் தண்ணியிலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் பண்ணால் போதும். இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்கா மசாலா வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி குக் ஆகிற வரைக்கும் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம மட்டன் ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிற எல்லா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்மளோட சுக்கா மசாலா பார்த்தா நல்லா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம சாப் பண்ண கொரியாண்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரசத்துக்கான வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நல்லா ரைப்பான ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி கையாலே வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்கா மசாலா ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம ரசம் பவுடர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
அடுத்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரை லிட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இன்னொரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்ல, ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் விட்டால் போதும். கடைசியாக வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கால் லெமன்லேருந்து ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் ரசம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா பயங்கர வாசனையாக இருக்கு இந்த மட்டன் சுக்கா. பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.